வணக்கம் மக்கள்ஸ், நான் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 23க்கான ஹிந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன அப்படின்னா, சௌரவ் கோஷல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் மென்ஸ் ஸ்குவாஷ் அசோசியேஷனுக்கு போட்டிருக்காங்க. மென்ஸ் ஸ்குவாஷ் அசோசியேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸ்குவாஷ் அப்படின்றது என்னென்னா, இந்த கண்ணாடி ரூம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதுக்குள்ளே டேபிள் டென்னிஸ் மாதிரி ஒன்று பால் அடிச்சு அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அதுதான் ஸ்குவாஷ். ஓகே, அதோட பிரசிடெண்ட்டாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா, சௌரவ் கோஷல். இவர் தான் போட்டிருக்காங்க, சௌரவ் கோஷல். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் இன் சென்னை. ஓகே, இதுவே வேர்ல்டுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கிலாண்டில் எங்கே அப்படின்னா, இங்கிலாண்டில் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்ற இடத்துல. ஓகே, இங்கிலாண்டில் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. அடுத்து வந்து அனகத் வின்ஸ் த ஜூனியர் யூஎஸ் ஓப்பன் ஸ்குவாஷ் டைட்டில். இவங்க தான், அவங்க அண்டர் 15ல வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் 15 கேர்ள்ஸ் கேட்டகரியில் இவங்க வந்து டெல்லியை சேர்ந்தவங்க. ஓகே, டெல்லியை சேர்ந்த அனகத் சிங் யூஎஸ் ஓப்பன் ஸ்குவாஷ் டைட்டில், இந்த ஸ்குவாஷ் டைட்டில வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ், மெகா ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. என்னன்னா, ஐபிஎல்க்கான அடுத்த மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. எப்போ அப்படின்னா, February 7 and 8. எங்கே அப்படின்னா, இட் இஸ் இன் பெங்களூரு. இதில் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு டீமும் 4 பேர் தான் வச்சிருக்க முடியும். இப்போ சிஎஸ்கேலேருந்து 4 பேர் யார் யாருன்னா, தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், அப்புறம் மொயின் அலி, ரவீந்தர் ஜடேஜா, இவங்க 4 பேர். மீதி உள்ள பிளேயர்ஸ்லாம் இப்போ தான் இந்த ஆக்ஷனில் தான் எடுக்க போகிறாங்க. இதுலேருந்து நம்ம வேறு என்ன புதுசாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்கிச்சு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, லக்னோ இருக்குல்ல, லக்னோன்ற ஒரு புது டீம் வரப்போகுது. லக்னோவுடைய கோச்சாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டி ஃப்ளவர் வந்து கோச்சாக போட்டிருக்காங்க. ஆண்டி ஃப்ளவர் ஃப்ரம் ஜிம்பாப்வே. அடுத்தது, இதுக்கு வந்து மென்டாராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா, கௌதம் கம்பீர், இந்தியன் டீமோட ஃபார்மர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீர், இவர் தான் வந்து லக்னோவுடைய மென்டாராக போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ், இது வந்து என்னென்னா, ரீசெண்டாக ஐசிசி வந்து ரேங்கிங் வெளியிட்ருக்காங்க. ஓடிஐயில் யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன், T20ல யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன், அதே மாதிரி டெஸ்ட்டில் யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றதுல வந்து யாருன்னா, மார்னஸ் லபுசேஞ்ச் அப்படின்றவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இவர் தான் டெஸ்ட்டில் நம்பர் ஒன். ஓகே, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், இவர் தான் டெஸ்ட்டில் நம்பர் ஒன். ஒன் டே அண்ட் T20 அவங்க ரெண்டுமே ஈஸி தான், ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். யார் அப்படின்னா, பாபர் அசாம், பாகிஸ்தானுடைய கேப்டன் பாபர் அசாம் தான் இதில் நம்பர் ஒன். ஓகே, இந்தியன் விராட் கோலி வந்து டெஸ்ட்டில் வந்து செவன்த் டெஸ்ட்டில் வந்து ஓடிஐயில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு தான் முக்கியம். ஓகே, அடுத்தது இதில் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஏஷியன் ஹாக்கி டோர்னமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து யார் கப்பு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சவுத் கொரியா தான் ஏஷியா கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஹாக்கியில். சவுத் கொரியா நம்பர் ஒன். நம்பர் டூ யார் அப்படின்னா, நம்பர் டூ வந்து ஜப்பான். தேர்டு வந்து யார் அப்படின்னா, தேர்டு வந்து இந்தியா. இந்தியா யாரை தோக்கடிச்சாங்க அப்படின்னா, இந்தியா தோக்கடிச்சது பாகிஸ்தானை. ஓகே, இந்தியா வந்து பாகிஸ்தானை 4-3 அப்படின்றதுக்கு இந்தியா தோக்கடிச்சு இந்தியா வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டாங்க. இந்தியா ஒலிம்பிக்ஸ்லேயும் பிரான்ஸ் மெடல் தான், இதுலேயும் இந்தியா வந்து பிரான்ஸ். ஓகே, இந்தியாவுடைய கேப்டன் யார், இந்தியாவுடைய ஹாக்கி டீமுடைய கேப்டன் யார், ஹாக்கி டீம் கேப்டன் இஸ் மன்பிரீத் சிங். ஓகே, மன்பிரீத் சிங் தான் இந்தியன் ஹாக்கி டீமுடைய கேப்டன். மன்பிரீத் சிங் அவர் தான் இந்தியன் ஹாக்கி டீமுடைய கேப்டன். அடுத்தது, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட ஆகாஷ் ஏரோட நியூ லோகோவை அனவிலிஸ் த நியூ லோகோ. அவர் வந்து நியூ லோகோ வந்து அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஒரு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, நாகாலாந்து இருக்காங்களே, நாகாலாந்து வந்து புது 3 நியூ டிஸ்ட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மயிலாடுதுறை வந்த மாதிரி, இப்போ வந்து நாகாலாந்துக்கு புது 3 டிஸ்ட்ரிக் வந்திருக்கு. அதோட பேர் ஜிமின்யூ, நியூலாண்ட், சும்கெடிமா. ஓகே, நாகாலாண்டுடைய சிஎம் பேர் என்ன, நாகாலாண்டுடைய சிஎம் பேர் என்ன, இஸ் நெய்ஃபிரியோ. அவர் தான் நாகாலாண்டுடைய சிஎம் நேம். ஓகே, நீங்கள் வந்து ஆன்சர்லாம் கமெண்டில் கூட கமெண்ட் பண்ணலாம். சோனி இந்தியா இருக்காங்களே, சோனி இந்தியா யூனிட் அக்ரி டு அப்சர்வ் த ஜி என்டர்டைன்மெண்ட்டை. ஜி என்டர்டைன்மெண்ட்டை வந்து சோனி இந்தியா வாங்க போகிறாங்க. இது வாங்குறாங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த நியூஸ் பார்த்துருப்போம். திரும்பி இப்போ தான் அக்வசிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால இந்த நியூஸ் வந்திருக்கு நீ ஹிந்து நியூஸ் பேப்பரில். இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் த பிரளாய் மிசைல். இது எங்கே பண்ணாங்க அப்படின்னா, ஒடிசா கோஸ்ட் DRDO தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பிரளாயுடைய ரேஞ்ச் என்ன, இந்த பிரளாயுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னா, இட் இஸ் 150 to 500 கிலோமீட்டர். ஓகே,
150 500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்க கூடியது. டிஆர்டிஓடைய சேர்மன் யாரு, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, டிஆர்டிஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, டிஆர்டிஓ ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் நியூ டெல்லி. டிஆர்டிஓ சேர்மன் இஸ் சதீஷ் ரெட்டி, சதீஷ் ரெட்டி, ஓகே சதீஷ் ரெட்டி, இதான் டிஆர்டிஓ. அடுத்தது இந்தியா ஆட்ஸ் 33 யூனிகார்ன்ஸ் இன் ஒன் இயர் டிஸ்பேசஸ் யூகே. இந்தியா வந்து 33 யூனிகார்ன் கம்பெனிஸ், யூனிகார்ன் கம்பெனிஸ் அப்படின்றது வந்து டாலர் 1 பில்லியன் அளவுக்கு இது பண்ணுறது தான் யூனிகார்ன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து இந்த ஒன் இயரில் 33 பண்ணியிருக்காங்க. யார் ஃபஸ்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ, அதிகமான பண்ணது யாருனா ஃபஸ்ட்டு யுஎஸ்ஏ, செகண்ட் யார் அப்படின்னா சைனா, தேர்டு வந்து யூகே, ஃபோர்த்து வந்து நம்ம. ஓகே, இந்தியா வாஸ் பிளேஸ்டு ஃபோர்த் வென் இட் கம்ஸ் டு த நம்பர் ஆஃப் யூனிகார்ன்ஸ் லாஸ்ட் இயர். ஓகே, இந்தியா வந்து ஃபோர்த்து. யுஎஸ்ஏ ஆட 254 யூனிகார்ன் கம்பெனிஸ், யுஎஸ்ஏ வந்து 254 யூனிகார்ன் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து 33. ஓகே, அமேசான் இருக்காங்களா, அமேசான் வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க, பிரியாணி ஜேவி அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலயமா இந்த பிஸ்னஸ் சர்வீஸை அக்வைர் பண்ணியிருக்காங்க அமேசான். அமேசான் ஜெஃப் பெசோஸ். சக்தி ஆனந்த தாஸ் பிச்சுடு ஃபார் கண்டினியூ த பாலிசி சப்போர்ட் டு த எய்ட் ரிவியூவல். என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மானிட்டரி பாலிசி இருக்குல்ல, எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி தொடர்ந்து 9வது வாட்டியாக அன்அனிமஸ்லி சேஞ்ச் ஆகாமல் இருந்திருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, சொசைட்டியில் நம்ம இதில் வந்து சர்டன் அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கதால இவங்க வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காங்க சக்திகானந்த தாஸ். சக்திகானந்த தாஸ் 8வது கவர்னர் அப்படின்னா 25th ஆர்பிஐ கவர்னர், ரீசெண்டாக அவரோட 10 இயர் கூட எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 25th ஆர்பிஐ கவர்னர், 23rd வந்து தமிழ்நாடு எம்கே ஸ்டாலின், பொம்மை ஆல்சோ 23rd, பொம்மை கர்நாடகா சிஎம், பொம்மை ஆல்சோ 23rd ஐ திங்க். ஓகே, பொம்மை கர்நாடகா சிஎம். பி விசர் அண்ட் கோவிட் பில் கெட்ஸ் யூஎஸ்ஏ எஃப்டிஏ அப்ரூவல். பி விசர் இருக்காங்கள அவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, நீங்கள் வந்து கோவிட் பில்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்டனா யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட. ஓகே, அதே மாதிரி ஆஸ்ட்ரஜெனிக்கா இருக்குல்ல, ஆஸ்ட்ரஜெனிக்கா வந்து ஒமிக்ரானுக்கு எதிராக நல்லா வேலை செய்யுது அப்படின்றதையும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்பட்னிக், ரஷ்யாவுடைய ஸ்பட்னிக் இருக்குல்ல, அவங்களுமே அந்த வேக்சினுமே ஒமிக்ரானுக்கு எகென்ஸ்டாக நல்லா வேலை செய்யுது. ஆனால் நம்ம போட்ட கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவி கோவேக்சினாக இருக்கட்டும், கொஞ்சம் வீரியம் கம்மியாக தான் இருக்குது, இது ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இஸ்ரேல் பிஎம், இஸ்ரேலோட பிஎம் யார், அவர் வந்து யூஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஓவர் ஈரான், அவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் யார் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள். இஸ்ரேலோட பிஎம் யார் அப்படின்னா நெஃப்தாலி பெனட். நெஃப்தாலி பெனட் வந்து யுஎஸோடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலைவானை மீட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஈரானில் உள்ள நியூக்ளியர் ப்ராப்ளம்க்காக. நம்மளுக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு டீப்பாக நம்ம போய் நம்ம ஒரு மெயின்ஸ் எழுதுறோம் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு டீட்டெயிலாக போனால் இதில் வந்து நம்மளுக்கு இப்போ இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க, யார் இவங்க என்ன பேர் அப்படின்றது போதும். ஓகே, அடுத்த பேஜ். இந்தியா கிவ்ஸ் 1 மில்லியன் டோசஸ் டு மியான்மர். மியான்மருக்கு வந்து இந்தியா வந்து 1 மில்லியன் டோசஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டோசஸ்னால், கோவிஷீல்டு தான் கொடுத்துருக்காங்க. கோவிஷீல்டு வேக்சின் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஓகே, மியான்மருடைய கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, கேபிட்டல் கரன்சி என்ன, அவங்களுடைய பிஎம் உடைய பேர் என்ன, கேபிட்டல் இஸ் நைபிடா. ஓகே, கரன்சி இஸ் கியாட், பிஎம் இஸ் மின் அங் ஹ்லாங், மின் ஹங் ஹ்லாங், இதுதான் அவங்களோட பிஎம் உடைய நேம். ஓகே, மியான்மர் சீனியர் காங்கிரஸ் லீடர் பி டி தாமஸ் பாஸ்டவே, இது வந்து ஆபிச்சரி நியூஸ். ஒடிசா சிஎம் ரிலீசஸ் எ புக் கஜபதி எ கிங் வித்தவுட் எ கிங்டம். இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னா, பை இட் இஸ் அசோக் பால். அசோக் பால் அப்படின்றது தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இது ஒடிசா சிஎம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒடிசா சிஎம் யார், ஒடிசா சிஎம் இஸ் நவீன், நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் தான் ஒடிசாவுடைய சிஎம். அடுத்தது வந்து, இது வரைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் 200 ஃபிஷர்மேனை வந்து ஸ்ரீலங்கா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2021 எவ்வளோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 231 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 163 பேரை, 8 பேர் ரிலீஸ் எவ்வளோனா 68 பேர் 8 ரிலீஸ் பண்ணும். எத்தனை போட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொடுக்கல, 14 போட்டை அவங்க என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. ஓகே, 29 போட்டை பிடிச்சாங்க, 15 ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் இன்னும் 14 கொடுக்க வேண்டியது நம்ம 66-68 மக்களும் அங்கே இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ, இது நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சைனீஸ் மொபைல் ப்ராண்ட் இருக்குல்ல ஓப்போ,
Xiaomi, Redmi, Xiaomi ஓட தான Redmi இந்த ஓட கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு ஐடி ரைடு விட்டுருக்காங்க எந்த அளவுக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டறாங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து எதுவும் கைப்பற்றன மாதிரி எது இது வரைக்கும் நியூஸ் வரல இந்த பேப்பர் வர போகுது இது மீடியா நாளைக்கு பாப்போம் என்ன ஆச்சு அப்படின்றது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நாங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நாங்க எல்லாமே கரெக்ட்டா தான் வச்சிருக்கோம் நாங்க உங்களுக்கு போதிய ஒத்துழைப்பும் கொடுக்கறோம் கோஆப்பரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் சொல்லிருக்காங்க இந்த சைனீஸ் மொபைல் ஃபோனான ஓப்போ அண்ட் Xiaomi Redmi OnePlus Vivo எல்லாமே சைனீஸோட பிராண்ட் தான் இவங்க எல்லாமே ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் நடந்துருக்கு எங்கனா கிரேட்டர் நொய்டா கொல்கட்டா மும்பை பெங்களூர் ஒரே நேரத்துல தான் எப்பவுமே நடக்கும் ஏன்னா சில பேர் சொல்லி விசார் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஓகே இதான் மக்களே இன்னைய ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஒரு குட்டி ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ மக்களே நம்ம நாளைக்கு அடுத்த ஹிந்து பேப்பரோட 24th ரிவ்யூ பார்ப்போம் நன்றி வணக்கம்